பாதியாத்திரம் போயிட்டு உங்க ஏரியாவில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய சண்முகம் சொல்லி ஒரு அழகான ஒரு நபர், அவர் கிட்டத்தட்ட 1996 2016 வரைக்கும் அவர் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்துருக்காரு. அவரோட கிராமத்தை நாங்கள் ஒரு தடவை இளைஞர்கள்லாம் சேர்ந்து போய் பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் அவங்க பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. 850 வீடுகள் இலவசமாக அந்த பஞ்சாயத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க. அது போக அந்த பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை அந்த பஞ்சாயத்தே தயாரிக்குது, அந்த பஞ்சாயத்தே தயாரிக்குது. அந்த அளவுக்கு தயாரித்து கவர்மெண்ட்டுக்கும் மின்சாரத்தை அவங்க கடிக்க பண்ணிட்டு இருக்காங்க வெளியில். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்தும் அவங்க சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஊழல் லஞ்சம் இல்லாத பஞ்சாயத்து உருவாகணும்னு சொல்லி தான் சொல்ற. நீங்க மக்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன், எல்லா விஷயமா இருந்தாலும் எங்க தவறு இருந்தாலும் தயவு செய்து நீங்க கேட்ட பழக்கம் மாமா சொன்ன மாதிரி எனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு இருந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது. நமக்கு என்ன தேவையோ அதை நாம தான் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் இது நீங்க வந்து கண்டிப்பா நம்ம மக்கள் இதை தயவு செய்து ஒரு வேண்டுகோளா இல்லாட்டி ஒரு மன்றாட்டா உங்களை நான் கேட்டுக்க ஒரே விஷயம் தான். எல்லாருக்குமே வேலை இருக்கு. இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா மத்தவங்க நிறைய பேர் வந்து நான் வெளியில ரொம்ப வேலை இல்லாமலாம் வரல. அவங்களாம் வேலை எல்லாம் போட்டுட்டு நம்ம ஊர்ல போய் கலந்துக்கணும், நம்ம மக்கள் ஏதாச்சும் நல்லது செய்யணும் அப்படின்னு தான் இங்க வந்துருக்காங்க. அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்ம அன்பு மக்கள் நீங்க தயவு செய்து எல்லாருமே நீங்க கோஆபரேட் பண்ணி நம்ம பஞ்சாயத்து நல்ல ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கவனிங்க. எந்த பிரச்சனையும் கவனிங்க. தண்ணி வரலையா உடனே என்ன பிரச்சனை ஏதுன்னு கேளுங்க. தெரியல வீட்டு அறிவியா என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இத்தனை அரிய பெரிய காரியங்களை
செய்து முடித்திருக்கிறோம் என்றால் எந்த பதவியையும் வைத்துக் கொண்டு அல்ல, பதவி இருந்தாலும் செய்ய முடியும், இல்லாவிட்டாலும் செய்ய முடியும். மக்களுடைய உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு எதுவும் தேவையில்லை. அரசிடம் கோரிக்கைகளை வைப்போம், நிறைவேற்ற சொல்லுவோம், முடியவில்லை என்றால் போராடுவோம், கண்டிப்பாக வெற்றி நமக்கு உண்டு. அனைவரும் அமைதி காத்து ஒவ்வொரு நிகழ்வுகளாக சொல்வார்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியாக சொல்வார்கள். நிகழ்ச்சிகள் முடிந்த பின் கேள்வி நேரம் என்று ஒன்று வரும், உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள், உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள். ஜெயி அவர்கள் இந்த அனைத்தையும் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். இங்கே தண்ணீர் பைப்புகளை கனெக்ஷன் கொடுப்பதிலே மிகப்பெரிய தவறு நடந்துள்ளது. ஏறத்தாழ 25 நபர்களுக்கு டெபாசிட் வாங்கிவிட்டு தண்ணீர் பைப் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் டெபாசிட் கேட்கிறார்கள். அவர்கள் டெபாசிட் செலுத்தவில்லை என்றால் எப்படி தண்ணி கனெக்ஷன் கொடுத்தார்கள்? இது மிகப்பெரிய கேள்வி. டெபாசிட் கொடுத்தாலே தண்ணி பைப்பு கொடுக்க முடியும். இதற்கு நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். இதை நாம் அனைவரும் ஒற்றுமையோடு எதிர்கொள்வோம். எங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது டெபாசிட் இல்லாமல் எப்படி கனெக்ஷன் கொடுத்தீர்கள்? இந்த கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்பொழுது 2 வருடம் கழித்து 3 வருடம் கழித்து டெபாசிட் கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் என்று நீங்கள் அனைவரும் கேள்விகளை கேளுங்கள். போர்ட்டிலிருந்து நோட்டீஸ் வந்தாலும் சரி, அலுவலகத்திலிருந்து வந்தாலும் சரி, இதற்கான காரணத்தை நாம் போராடி கேட்டு அதற்கான முடிவை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் தேவி அவர்கள். அவர்களை நாம் அமைதி காத்து நம்முடைய கோரிக்கையை வைத்து நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். எந்த அதிகாரிகளாலும் நீங்கள்
நான் யூனியன் ஆபீஸ் இருந்து கேட்டு போன் போட்டு கேட்டால் சார் நீங்க யார் எந்த பொறுப்புன்னு கேட்பாங்க. நான் எந்த பொறுப்புன்னு இல்லைங்க, கிராமத்துல ஒரு ஆளு நான் நீங்க பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டேன். திரும்ப திரும்ப பப்ளிக் ஐயா கிட்ட பேசிய பொறுப்பு இருந்தா தான் பேசிய பப்ளிக் பேச மாட்டேங்கிறான்னு கேட்டேன். அப்பதான் திரும்ப சார் போச்சு சார் என்ன பொறுப்புன்னு தெரியாது அப்படி நான் கேட்டேன். அப்படிப்பாரு.